ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு பர்த்டே விஷ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றி. நிறைய விஷஸ் நான் அதில் சிலது தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது, டைம் மேட்டர்ஸ் இல்லையா? ஸோ என்னால் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண முடியல. சிலதை நான் பார்க்கவும் மிஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ். பட் எல்லாத்தையும் பார்ப்பேன், பொறுமையாக கண்டிப்பாக பார்ப்பேன். ஆகையால் நான் தேங்க்ஸ் சொல்லாதவங்களுக்கு முதல்ல சாரி. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ பேர் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு கனவு, அதை நினைவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட முக்கியமான விஷயம், என்னோடய பிறந்த நாளைக்கு பல இடங்களில் என் பேரில் என்னுடைய ஃபேன் ஃபேமிலி அப்படின்னு நான் கூப்பிடக்கூடிய என்னோடய ஃபேன்ஸ் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாலேயும் மற்ற பேஜஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஏன்னா அங்கங்கே என்னால் எப்பப்போ முடியுமோ நான் சில சில குட்டி குட்டி விஷயங்கள் அங்கங்கே நான் பண்ணுவேன், பண்ணி அதை நான் வெளியே நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு எங்கெங்கே முடியுமோ சொல்லுவேன். அது இந்த அளவுக்கு மனசில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட்ஸ் தி ஐடியா, அதுக்கு தான் நான் அதெல்லாம் பண்ணுறது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் பண்ணுற உங்கள் சேவைகளெல்லாம் வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் போஸ்ட் பண்ணாமலே நீங்கள் பண்ணலாமே அப்படின்லாம் நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்வி வார்த்தைகளுக்கு செயல் பதில்கள் நீங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு தான் நான் அதை போடுறது, இதுக்கு தான் நான் அதை ஷேர் பண்ணுறது, எல்லாரும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ அது என்னால் எனக்கு பிடிச்சவங்க நான் பண்ணுறேன்றனால பண்ணிட்டா அது எனக்கு சந்தோஷம் தானே. ஸோ அதுக்கு தான் அதை பண்ணுறது. அதையெல்லாம் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அவங்கன்னா இவங்க மட்டும்தான் கொடுத்த மாதிரி ஆயிரும். வீட்டுல கூட்டு வரக்கூடாது. கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு சாப்பிட வச்சுதான் அன்னைக்கு அவங்க இங்க இருக்காங்க. அவங்க வாங்க தம்பி, இதை விட்டுப்பா இருக்கீங்களா? இப்படி மார்ச் 10th வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் தங்கராஜனோட பர்த்டேவை பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் செலிப்ரேட் பண்றது பாத்தீங்க. இவங்க மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்லயும் ஈவன் அப்ராட்ல இருக்கிற குமரன் ஃபேன்ஸ் கூட இவரோட பர்த்டேவை ரொம்பவே மீனிங்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் முல்லை ரெண்டு பேருக்குமே ஒரு செம்ம ரீச் கொடுத்துருக்கு. அதுல குமரன் இவரோட ஃப்ரெண்ட் கௌதமோட சேர்ந்து பிளாஸ்டிக்கு எதிராக வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படிங்கிற அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றாரு. ஆதரவற்றவங்களுக்கு ஃபுட் டொனேட் பண்றது, ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட்ஸ், கொசுபத்திகள் டொனேட் பண்றது, இதுக்கு மேல அனிமல் வெல்ஃபேர்னு பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதில் இம்ப்ரெஸ் ஆன இவரோட ஃபேன்ஸ் லாஸ்ட் இயர் இவரோட பர்த்டேக்கு எங்கெல்லாம் டொனேட் பண்ணாரோ அங்கெல்லாம் அவர் பண்ண எல்லா விஷயங்களையும் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி ஏரியாக்கள் இருக்கிற ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸில் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரது, அதோட ஒரு மாதத்துக்கு தேவையான ஃபுட்ஸ் அண்ட் கிராசரிஸையும் டொனேட் பண்ணியிருக்காங்க.
இப்படி இன்னெண்டரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மலேசியா, யூகே, நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஸ்வீடன் அப்படிங்கிற கண்ட்ரியில் கூட குமரனோட பர்த்டேக்காக பல டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாடு பாலைவனம் மாதிரி ரொம்ப காஞ்சி போன இடம் போல. ஸோ அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அவங்களுக்கு அரிசி, கோதுமை, டேட்ஸ், ஆயில், இப்படி பல அத்தியாவசிய பொருட்களை குமரனோட ஃபேன்ஸ் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக டொனேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேர் அவங்களோட பேரையே ரிவீல் பண்ணாமல் பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்களாம். அதோட குமரன் தங்கராஜனை கேடிஆர் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் தான் கூப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் கேக்கெல்லாம் கூட அந்த நேமில் தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தோட அன்புக்கும் இப்போ குமரன் தேங்க் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லையோட சேர்ந்து கதிரானம்ல என்டர்டெயின் பண்றவரு, இன்னொரு பக்கம் தன்னோட ரியல் வைஃப் சுஹாசினியோட சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரைட்டூல பெர்ஃபார்ம் பண்றாங்க.